வணக்கம் மக்களே, உங்கள் வியாபார நண்பன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு மஸ்கிட்டோ நெட்டை பற்றி பார்க்க வந்திருக்கோம். கொசு வலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிங் சைஸு, 6x6 சைஸு. அதை நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை நம்ம நேராகவே போய் வாங்கிடுறோம். அதை நமக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணுறது, அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதை பற்றின டெமோ தான் ஒன்று பார்க்க வந்திருக்கோம், பாருங்கள். ஆனால் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் காட்டுங்கண்ணே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் மாதிரி இருக்குங்க. நீங்கள் போகிற இடத்துல எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்க. நான் டூர் போனீங்கனாலும் அங்கே போய்ட்டு விரிச்சிக்கலாம், இது பண்ணிக்கலாங்க. ஒரு பேக் மாதிரி போட்டு போகலாங்க. பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணிங்கனாலே அதுவாகவே விரிஞ்சிருங்க. பார்த்தீங்கன்னா அப்படி வந்துடுங்க. இப்போ நாலு சைடு கம்பி இருக்குங்க, ஏதோ ஒன்று வந்து உள்ளே இருக்குங்க. அப்படி எடுத்துட்டீங்கனாலே அப்படி வெளியே வந்துடும். அப்படிங்க, அப்படி வெளியில் வந்துடுங்க, அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணியாச்சுங்க. மடிக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்க, நாலு நாலு பக்கம் நாலு கம்பி இருக்குங்க. ஏதாவது ஒரு சைடு நம்ம எப்படி ஜிப்பு, சைடு ஜிப்பு இருக்குது, அதை ஓப்பன். ஆமாம், அஞ்சு சைடு ஜிப்பு இருக்குங்க, அந்த சைடும் ஜிப்பு இருக்குங்க. உள்ளேயும் போய்க்கலாம், வெளிலையும் வந்து ரெண்டு சைடும் உள்ளும் போகலாம், வெளிலையும் வரலாங்க. சரி, நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா டூர் போகிறது, வயலுக்கு போகிறது, எங்கள் மொட்டை மாடியில் எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் படுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா நாலு சைடுங்க, ஏதாவது ஒரு சைடை வந்து உள்ளே தள்ளிங்கன்னா அப்படியே உள்ளே போயிருங்க. ஏதோ ஒரு கார்னர் வந்து உள்ளே தள்ளிங்கன்னா அப்படி போயிருங்க. பார்த்தீங்கன்னா வச்சுன்னா இப்படி ஆயிருங்க. ஓகே, மடைக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிங்கனாலும் இப்படி கீழே வந்துடுங்க. இப்படி பாருங்கள், இப்படி மடக்குனாலும் அப்படியே உள்ளே போயிருங்க, அவ்வளோதாங்க. திரும்ப ஒருக்க ஃபோல் பண்ணி காட்டுங்க. பாருங்க, இப்படி இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி திறந்தீங்கனாலே ஓப்பன் ஆயிருங்க. ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு கம்பி இருக்கும், ஒரு கம்பி உள்ளே தள்ளியிருக்கோம். அப்படி இழுத்துன்னு இழுத்து இப்படி இழுத்திங்கனாலே வந்துடுங்க. வந்துடும், பார்த்துக்குங்க. இது ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இப்போ இந்த நாலு கார்னரில் கம்பி இருக்குங்க. ஏதாவது ஒன்று உள்ளே தள்ளினீங்கன்னா உள்ளே போயிருங்க. பாருங்கள், இந்த சைடில் நான் தள்ளுறேன், பார்த்துங்க. அப்படியே உள்ளே போயிருங்க, அவ்வளோதாங்க. இப்படியும் ஆயிரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே பேக்கில் வைக்கிற மாதிரி மடிக்கணும்னா பாருங்கள், இப்படி அமைக்கணும். கார்னரை உள்ளே மடக்கணும். ஆ, ஆமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேலே ரெண்டு சைடு உள்ள கார்னரை இப்படி கீழே வச்சுட்டு இப்படி அமுக்குனீங்கன்னா போதுங்க. போயிட்டு இப்படி திருப்பணியும் அப்படியே உள்ளே வந்துடுங்க, அவ்வளோதான். உள்ளே திருப்பி அப்படி போட்டால் அவ்வளோதான், உள்ள ஈஸியாக இருக்கும். ஓகேண்ணா, அப்படியே பேக்கில் வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாங்க. இது ஒரு வெக்கேஷன் கூட யூஸ் பண்ணி. ஆமாங்க. ஓகேண்ணா, ஓகேங்களா? ஓகே, சரி. 12 மணி. இது வந்து சிங்கிள் கொசு வலை. இதை எப்படி நம்ம மடக்குறன்றதையும் பார்ப்போம் வாங்க. ஆனால் இதை எப்படி மடக்குறன்றதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கண்ணே. பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குங்க பார்த்தீங்களா, அப்படி இப்போ நாளே ஓப்பன் ஆயிருங்க. அதுவாகவே அப்படி விரிச்சாவே ஓப்பன் ஆகிடுது. ஆமாம், அதனால அதுவாகவே ஓப்பன் ஆயிருங்க. ஓகே, ஓகே. பார்த்தீங்கன்னா இந்த நாலு சைடுக்கு வந்து கம்பி இருக்குங்க. இந்த நாலு கம்பியும் ஒன்றா சேர்த்துக்கணுங்க. அப்படி ஒன்றா சேர்த்துக்கணும், அந்த நாலு ஒன்றா கொண்டு வந்து நாளையும் இப்படி ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா ஓகே, இப்படி இந்த கொஸ்டனுக்கு வந்துருங்க. ஓகேண்ணா. பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கையிலையும் நம்ம இப்படி பிடிச்சிக்க வேண்டியதுண்ணா. ரெண்டு கை, வடது கை, இடது கை ரெண்டையுமே உள்ள அப்படி அமுக்குனீங்கன்னா உள்ள போயிருங்க. ரெண்டையுமே பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு பாத்தீங்களா, வடது கை இடது கை ரெண்டையுமே இப்படி அமுக்குனீங்கன்னா உள்ள இப்படி இந்த பாத்தீங்க டைரக்ஷன் பாத்துங்க, இப்படி அமுக்குனீங்கன்னா அதுவாவே பொசிஷன் மடங்கிருங்க. மடங்கிருங்க பாருங்க, இன்னொரு வாட்டினாலும் காட்டுறேன் பாருங்க. இப்படி மடக்குனாலும் அப்படியே உள்ள போயிருங்க.